நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரு காதல் ஜோடிகள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதால் அவங்களுக்கு அன்பு பாசம் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லை, கணவனை வந்து வாடா போடா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கேஷுவலாக மாறிடுச்சு. இப்போது மனைவி அப்போ கணவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பேசுகிறாங்க, டே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த கணவன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்குறான். மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா, நீயா இல்லாட்டி நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து கேட்கும்போது, இதில் என்ன சந்தேகம், நான் தான் அப்படின்றான். அப்போது நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி கேட்குறாங்க. நீ காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் வர, உனக்கு தான் அந்த உலகத்தை ரசிக்க நேரமே இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஆஃபீஸுன்னு தானே கிடக்கிற, அப்புறம் எப்படி வந்து நீ நான் தான் வந்து அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கணவன் என்ன சொல்கிறாப்பா, சரி நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், உனக்கு ஒரு நாள் முழுசும் நேரம் தரேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் செய், நாளைக்கு நைட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போது மறுநாள் இரவு வந்துருச்சு, ஏய் இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவன் வந்து கேட்குறான். அப்போது காலைல ஏந்திரிச்சு பனித்துளியோடு விளையாடினேன், பூக்களை வந்து ரசித்தேன், கோவிலுக்கு போனேன், அம்மா அப்பா நண்பர்களோட பேசினேன், நம்ம கல்யாண ஆல்பத்தை நான் பார்த்தேன், நமக்கு பிடித்த பாட்டை வந்து கேட்டேன், அதேமாரி கவிதைகள் படித்தேன், கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்த்தேன், சாயந்தரம் கடற்கரைக்கு போயிட்டு அந்த அலைகளில் அமைதியாக வந்து உட்காந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி சாயந்தரம் பெஞ்ச மழையில் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருந்தேன், நீ வர நேரம் ஆனதால் மொட்டை மாடியில் போயிட்டு பௌர்ணமி நிலைமை அழகையும் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்று தான் பண்ணலை, இந்த உமா இதோ என் செல்லத்தையும் முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி இருக்குது, இப்போ சொல்லி யார் அதிக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி வந்து கேட்குறாங்க. அப்போது இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தான் அதிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவன் சொல்கிறான். அது எப்படிடா, நான் தானே இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன், நீ எப்படி சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து கேட்குறாப்புல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கணவன் என்ன சொல்கிறாப்புலன்னா, அட முட்டால், இந்த உலகத்தை பலமுறை சுற்றி அதில் உள்ள அனைத்து அழகான பூக்களில் இருந்து தேனை சேகரித்து என்னோட இதழ்களில் வந்து சிந்திவிட, வண்ணத்து பூச்சி போல என்னோட தோள்கள் சாய்ந்து நீ கொடுத்த ஒரு முத்தத்தில் நான் அடைந்து விட்டேன் உன்னை விட 100 மடங்கு மகிழ்ச்சியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நல்ல வேலை, ஒருவன் வாழ்வில் இவ்வளவு மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும் என்று வரமுறையை கடவுள் விதிக்கவில்லை, இல்லையெனில் நீ முத்தமிட்ட நொடியில் சென்றிருப்பேன் நரகத்திற்கு. மனைவி வந்து, நரகமா கணவன், நீ இல்லாத சொர்க்கமும் நரகம் தானடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி இருந்தது என்று சொன்னாய், எனக்கு என் உலகமே என்னை சுற்றி வந்து முத்தமிட்ட உன் நீதான், இப்பொழுது சொல் யாருக்கு அதிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ இன்பத்தை வந்து அனுபவித்தாலும் அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கணவன் ஒரே ஒரு சிம்பிளான இதில் முடிச்சிட்டாப்புல, எல்லாத்தையும் அனுபவித்த நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்த பார்த்தியா, அந்த முத்தத்திலேயே நான் ஒன்றை விட 100 மடங்கு சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை வந்து முத்தத்தை வச்சு வந்து அழகான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த கதையும் வந்து அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.